ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முறுக்கு தான் பார்க்க போகிறோம். அரிசியும் உளுந்து வச்சு செய்கிறது. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அரிசியும் உளுந்து வச்சு செய்கிறது. சரி, அதனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கலாமேனு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பச்சரிசியை வந்து நான் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்க போகிறேன். இது ரேஷன் அரிசி தான். நல்லா ஒரு 7-8 தடவை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு நிறைய அழுக்கு இருக்கும். அதனால் நல்லா வந்து கழுவி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கழுவியாச்சு. நம்ம என்ன தான் கழுவுனதுக்கப்புறம் வடித்தாலும் அந்த தண்ணி வந்து உள்ளுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா ஒரு மூடி போட்டு அதை வந்து வடித்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, வெயிலில் வந்து ஒரு கிளாத்தை விரித்து போட்டேன் நான். அதுக்கு மேலே வந்து இந்த அரிசியை நல்லா பரப்பி விட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு காஞ்சாலே போதும், அரிசி வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. அவ்வளோதான், நல்லா பரப்பி விட்டாச்சு. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு காஞ்சதுக்கப்புறம் அரிசி வந்து இப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ அரிசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஃபுல்லாமே நான் வந்து முறுக்குக்கு எடுத்துக்க போகிறதில்ல, வேணுன்ற அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் வந்து இடியாப்பத்துக்கு நான் வந்து அரைச்சி வச்சுக்க போகிறேன் நான். அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அளவு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இதில் வந்து 2 உலக்கு வந்து நான் வந்து அரிசி எடுத்துக்க போகிறேன் நான். 2 உலக்கு வந்து அரிசினா, அதுக்கு வந்து 1/2 உலக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் ஒரு கைப்பிடி, அதாவது 1/4 உலக்கு வந்து பொட்டுக்கடலை. அவ்வளோதான். இப்போ வந்து 1/2 உலக்கு இதில் எடுத்திருக்கேன் நான். இதுக்கும் 1/4 உலக்கு வந்து பொட்டுக்கடலை. அவ்வளோதான். இப்போ இதே இது நீங்கள் என்ன அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, 4 உலக்கு வந்து அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 உலக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க, 1/2 உலக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் அந்த உளுந்தை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். கலர் மாறிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதே கலரில் தான் இருக்கணும். சும்மா லேசாக மட்டும் வறுத்து எடுத்துக்குவோம். அதே இதுலேயும் பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு சூடாக இருக்குது. இதை ஆற வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த அரிசியோடு இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த மாவு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ஜலிச்சு எடுத்துக்குவோம். நம்ம கெட்டி சேராமல் நல்லா இது பண்ணிக்குவோம். நம்ம எல்லா மாவியமேவும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து சூப்பராக வரும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாவு வேணுன்ற அளவு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து பெருங்காயம். இதில் நீங்கள் ஓமம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால ஓமம் வந்து சேர்த்துக்கல, அதுக்கு பதிலாக நான் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சீரகம் நல்லா வந்து லைட்டாக அப்படி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா கருப்பு எள்ளு இருந்தால் கூட கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். இப்போ அதையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம. அவ்வளோதான். நல்ல அந்த முறுக்கு பதத்துக்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, முறுக்கு சுடுறதுக்காக எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை வந்து ஒரு சின்ன கரண்டியில் வந்து எடுத்து நம்ம இந்த மாவில் ஊற்றி அதையும் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம முறுக்கு சுடுறதுக்கு அந்த அச்சு வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ அந்த அச்சுக்குள்ளே வந்து நல்லா வந்து எண்ணெய் எடுத்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து நம்ம தடவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு வந்து போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு கரண்டிக்கு பின்னாடி வந்து நல்லா மெதுவாக பொறுமையாக நீங்கள் அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா வரும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முடி அந்த இது சுற்றி முடிக்கிறப்ப அந்த மாவை வந்து நல்லா அந்த விரலால் எடுத்து விட்டு கீழே வச்சு அப்படியே அந்த இன்னொரு மாவு மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எண்ணெயில் போடுறப்ப வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு மாவு வந்து ரெடி. எண்ணெயில் வந்து போட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா முடிச்சிடலாம். இப்போ இது ஒன்று போட்டுட்டேன், அடுத்து ஒன்று வந்து அந்த சைடில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். இப்படியும் ஒன்று ஒன்றா போட்டு போட்டு எடுத்து முடிச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான். விழுகிறப்பே வந்து நம்மளுக்கு அழகாக வந்து விழுகும். போடுறதுக்கு வேறு இப்படி பெரட்டி விடுறதுக்கு வேறு கரண்டி வச்சுக்கோங்க. சுற்றி முறுக்கை சுற்றி எடுக்கிறதுக்கு மாவு வந்து அதுக்கு வந்து வேறு கரண்டி வச்சுக்கோங்க. கண்ணு கரண்டி இதுலேயே எடுத்து இதிலேயே சுற்றினீங்கன்னா மாவு வந்து ஒட்டிக்கிடும். அதனால் ரெண்டுக்குமே வேறு வேறு கரண்டி வச்சுக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து நம்மளுக்கு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. பாய்.